அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடப்பகுதி 12 வகுப்பு இயல் 2 கவிதை பேழை. பிறகொரு நாள் கோடை. எழுதியவர் ஐயப்ப மாதவன். மாறுபட்ட இரண்டு இணைகின்ற பொழுது புது அழகு புலப்படுகிறது. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு, கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு, மழையினூடே வெயில் வரும் வேலை காட்டுகின்ற அழகு, அழகுகள் பார்க்க திகட்டாதவை. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சொட்டும் நீர்த்துளிகளும், வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சும் இயங்கத்தான் செய்கிறது. இப்போ இதில் இந்த மழைக்காலங்கள் வருகின்ற பொழுது எவ்வாறெல்லாம் அந்த சுற்றி நிகழ்கின்ற அந்த இயற்கை சூழலையும், பிறகு எப்பொழுது மழை வரும் என்று இயங்குகின்ற ஒரு தவிப்பையும் தான் இங்கே ஐயப்ப மாதவன் பதிவு செஞ்சுருக்கிறாரு. கவிதையை பார்க்கலாம். மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம். நகரும் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது. ஒளிக்கதிர்கள் சுவரெங்கும் இருந்து நீர் சுவடிகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. தலையசைத்து உதறுகிறது. மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள் வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பேரிட சங்கீதம் இசைக்கின்றன. மழை கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழியை விட்டு கொண்டிருக்கின்றேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது. போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகின்றேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. ரொம்ப ஒரு இயல்பான நடை. ஏன்னா நம்ம வந்து வழக்கமாக மழைக்காலங்களில் என்னென்ன பார்க்குறோம், எது மாதிரி வந்து மழைக்காலங்களில் இயற்கை மாற்றங்கள் ஏற்படுகிறது, இயற்கை என்ன மாதிரியான மாற்றங்களை நமக்கு நிகழ்த்துகிறது அப்படின்ற செய்தி தான் இங்கே சொல்லியிருக்கார். இப்போ மழைக்காலம் ஒன்றில் சூரியன் என்ன பண்ணுது, திடீர் பயணம், தனது கதிர்களை பூமிக்கு அனுப்புகிறது. அவ்வாறு அனுப்பும் பொழுது மழையால் நனைந்து போனவை எல்லாம் காய்கிறது. இப்போ நல்ல மழைக்காலம் சூரியன் தன்னுடைய கதிர்களை பூமிக்கு அனுப்புகிறது. அவ்வாறு அனுப்பும் பொழுது மழையால் நனைந்து போனவை எல்லாம் காய்கிறது. சூரிய ஒளியில் மழை முடிந்து புது வெளிச்சம் படுகிற பொழுது அந்த நகரம் பார்ப்பதற்கு பட்டை தீட்டிய வெள்ளை நிற வைரமாக மின்னுகிறது. நல்லா மழை பெஞ்சுவிட்டா எப்படி இருக்கும், நமக்கு எல்லா இடமும் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். எப்படி இருக்கும், அப்படியே அந்த வைரம் மாதிரி அது மின்னும். அப்போ அது மட்டும் இல்லை, வேற என்னென்ன பாருங்க, அந்த நீர்நிலைகள் பாருங்கள், குளம், குட்டை, பள்ளம், ஏரி, ஓடை போன்ற நீர்நிலைகளில் உள்ள நீர் சூரிய ஒளியால் வற்றுகிறது. நீர்நிலைகளில் உள்ள உதடுகளை குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். அப்போ அது என்ன பண்ணும், குளம், குட்டை, பள்ளம், ஏரி, ஓடை, ஆறு இவற்றில் உள்ள நீர்நிலைகளை சூரிய ஒளியால் என்ன பண்ணுது, அப்படியே உறிஞ்சிக்கிறது, வற்றுகிறது. சூரிய ஒளி பற்றுறது வற்றுகிறது. நனைந்திருந்த சுவரில் நீர் சுவடுகள் காய்ந்ததால் வருத்தம் தோய்கிறது. ஏன்னா மழை நின்னோடனே நமக்கு என்ன ஆகிடும், சுவரெல்லாம் நனைஞ்சிருக்கோம் இல்லையா, அது என்ன ஆகுது, நமக்கு காயும்போது மழை முடிந்து விட்டதே என்ற ஒரு வருத்தம் நமக்கு தோன்றும். காற்றில் மரம் அசைகிற பொழுது இலைகளில் தங்கியிருந்த நீர்த்துளைகள் சிந்துகின்றன. நல்லா மழை பெஞ்சு முடித்த உடனே அந்த மரம் காற்றுல ஆடும்போது எப்படி இருக்கும், அது மேலே இருக்கக்கூடிய நீர்த்துளைகள்லாம் அப்படியே கீழே வந்து நமக்கு சிந்தும். மழையால் முடங்கி கிடந்த பறவைகள் வெயிலை கண்டதால் மகிழ்ச்சியில் பாடிக்கொண்டிருந்தன. இப்போ மழை நல்லா பெஞ்சுட்டு இருக்கும்போது மழை முடிச்ச அப்புறம் என்ன ஆகும், பறவைகள்லாம் போய் மகிழ்ச்சியாக பாடும். வெயிலை பார்த்த உடனே அழகாக பறந்து சிறகடித்து ஓடும். நீண்ட நாள் பெய்யுமா என கனவு கண்ட மக்களுக்கு இப்பொழுது அந்த கனவு மலர்ந்தது. ஏன்னா நல்ல மழை வந்து அங்கே பெஞ்சிடுச்சு.
அவ்வூர் மக்கள் அந்த கனவிலிருந்து மீண்டனர். அந்த மழையை பற்றிய நினைவுகளோடு நான் மகிழ்ந்திருந்தேன். ஆனால் இவர் என்ன பண்ணார், மக்கள் எல்லாம் மழையிலிருந்து மீண்டு வந்து அவங்களுடைய இயல்பு நிலைக்கு போகிறாங்க. ஆனால் அவர் மட்டும் என்ன பண்ணார், அந்த நினைவுகளோடு மகிழ்ந்திருந்தேன். கைகளை ஏந்தி மழையை வாங்கி ரசித்த பொழுதுகளை என் விரல்கள் இன்னும் மறக்கவில்லை. எல்லாம் நல்லா மழை பெய்யும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கைகளை நீட்டி அந்த நீர் திவலைகளை அப்படியே கையில் பிடிப்போம். அந்த நினைவுகளை வந்து அவர் மறக்கவே இல்லை. மீண்டும் எப்பொழுது மழை வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகின்றேன். ஏன்னா அந்த மழைக்காலம் முடிஞ்சு போச்சு, மீண்டும் எப்பொழுது மழை வரும் என்று என்ன பண்ணுறாரு, அப்படியே மேகத்தையே பார்த்துட்டுருக்கிறார். மீண்டும் மற்றொரு நாள் அந்த கோடை வந்துவிட்டது என்று மழைக்காக இயங்கும் நெஞ்சத்தின் நினைவாக இப்பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அப்படியே அந்த மழைக்காலம் முடிஞ்சு அப்படியே போய் நேருக்கு என்ன ஆகிடுது, மீண்டும் கோடைக்காலம் வந்துடுச்சு. அப்படி கோடைக்காலம் வந்த உடனே மீண்டும் மழைக்காக என்ன பண்ணுறது, அவருடைய நெஞ்சம் வந்து இயங்குது அப்படின்ற ஒரு செய்தி தான் நமக்கு இங்கே ரொம்ப அழகாக ஒரு இயற்கையோடு இணைத்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை நம்ம படிக்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழை பெய்யும்போது எவ்வாறு இருக்கும் அப்படின்ற செய்தி நம்மளால் என்ன பண்ண முடியுது, உணர முடியும். இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. இங்கே நம்முடைய 12th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையிலையும் அந்த தலைப்பிலிருந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், பிறகு ஒரு நாள் கோடை இந்நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஐயப்ப மாதவன் அப்படின்னு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சேர்ந்த கவிஞர் ஐயப்ப மாதவன். இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இதெல்லாம் ஒன் மார்க் கொஸ்டின். நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், ஐயப்ப மாதவன் எந்தெந்த துறைகளை வந்து பார்த்தோன்னா சார்ந்து இயங்கி வரார் அப்படின்னு கேட்பாங்க. இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர். இன்று என்ற கவிதை குறும்படத்தையும் மழைக்கு பிறகு மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி முதலான கவிதை நூல்களை வந்து அவர் வெளியிட்டிருக்கார். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.